ஏப்பா ஓ வீட்டுக்குலாம் வாடகைலாம் எவ்வளவு? யோ வாடகை கொடுக்க வக்கு இல்லை, உட்காந்து வாய் பேசிட்டு இருக்க. எல்லாம் எங்க அப்பன் கொடுக்குற சப்போர்ட் தான் ஆடிட்டு இருக்க. நீ கொடுக்க வேண்டிய வாடகைலாம் நாளைக்குள்ள வந்து சேரணும். இல்ல மகன அப்படியே ஓடிடு. பாருப்பா, சொந்த வீடு இல்லாதனால வேலை வாங்குற இடத்துக்கே வந்து திட்டிட்டு போறான். சும்மா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாருன்னு. ஏனே அதான் சொந்த வீடு கட்டுறதுக்கே கவர்மெண்ட்ல லட்சக்கணக்கில் காசு தராங்களாமே, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. என்னப்பா சொல்ற? சாயங்காலத்துக்குள்ள வேலை முடியணும் சரியா? போய் வேலையை பாருங்க. ஏதோ புது இன்ஜினியர் வந்திருக்கானா? வேலையை பாரு. கரார் வேலை பார்க்குற நேரத்தில் அங்கன்னே பேச்சு ஒழுங்கா வேலையை பாருங்க. அண்ணே இன்ஜினியர் வேற ஏதோ கத்துறாரு, வேலையை பாருங்க. அப்புறமாய் பேசிக்கலாம். போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். யாரு அங்க கொத்தனாரு? டே காளி, நீ தான் கொத்தனாரா? டேய் நீ தான் இன்ஜினியரா? அப்பயே மலியா டீச்சர் சொன்னாங்க ஒழுங்கா படிடா படிடான்னு. நீ படிக்காம பல்லாங்குழியும் பம்பரம் விட்டுக்கிட்டு இருந்த. நான் இப்போ இன்ஜினியர் ஆயிட்டேன், நீ கொத்தனாரா இருக்கிற. ஆமா, அப்படி படிக்காம விட்டதுனாலதான் கொத்தனார் கூட ஆகி இன்னும் சொந்த வீடு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா சார், வீடு கட்டுறதுக்கு 10 லட்ச ரூபா கிட்ட கவர்மெண்ட்ல காசு கொடுக்குறாங்க, அப்ளை பண்ணுன்னு சொன்னா கேட்கவே மாட்டேன்றாரு. நீங்களே சொல்லுங்க. ஏதோ கவர்மெண்ட்ல வீடு கட்டுறதுக்கு காசு தருவாங்கன்னு சொல்றான், உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? என்னடா அப்படி கேட்ட? ஒரு இன்ஜினியருக்கு இதை பத்தி தெரியாம இருக்குமா? இது என்ன திட்டம், இதுக்கு எப்படிலாம் அப்ளை பண்றாங்க, இதுக்கு எவ்வளவு பணம் தராங்க, இதை பத்திலாம் சொல்றேன், இனியாச்சும் தெரிஞ்சுக்க. சரி சொல்றா, தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா? உனக்கு சொந்த ஊர்ல இடம் இருக்கா? இருக்கு. என்ன ஒரு 250-300 ஸ்கொயர் ஃபீட் தான் இடம் இருக்கும். இருந்த என்ன பிரயோஜனம், வீடு கட்டுறது காசு இல்லையே. அது போதும்டா இந்த திட்டத்தில் அப்ளை பண்றதுக்கு. இப்ப இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு உன்ட்ட 269 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கான பட்டா இருக்கும்ல, அது உன் பேர்லேயோ இல்லாட்டி உன் குடும்பத்தில் இருக்கவங்க பேர்லேயோ இருந்தால் போதும். அது மட்டும் இல்லை, இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணோம்னா உனக்கு சொந்தமாக காங்கிரீட் வீடு உன் ஊர்லேயோ இல்லை பக்கத்தில் வேற எங்கேயோ இருக்கக்கூடாது. இந்த வறுமை கூட்டு கீழே இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் உன்னோட பேர் இருக்கணும். அப்புறம் இந்த ஆதரவற்றவங்க, விதவைகள், இராணுவத்திலேருந்து வந்தவங்க, இந்த கொத்தடிமை தொழிலாளர்கள், இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஓ, இதான் விஷயமா? சரி, இப்போ என்கிட்ட ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு, அதை மறைச்சு இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறேன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் 10,000 ரூபாய்க்கு மேலே மாதம் யார் சம்பாதிச்சாவோ, 2-வீலர் 4-வீலர் இந்த மாதிரி மோட்டார் வாகனம் வச்சுருந்தாவோ, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இந்த மாதிரி பொருட்கள்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்களே இந்த திட்டத்திலேருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ சொந்தமாக ஒரு 2-வீலர் வண்டி இருந்தால் கூட இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணி வீடு வாங்க முடியாதா? சரி, இதில் வந்து வீடு கட்டுறதுக்கு லட்சக்கணக்கில் காசு தருவாங்கன்னு சொல்கிறான், உண்மையா? அதானே கரெக்டாக காசு மேட்ருக்கு வந்துருவிய. இந்த திட்டத்தில் 2,77,000 ரூபா தருவாங்க சரியா? இதை வந்து 60-40 அப்படிங்கிற விகிதத்தில் தருவாங்க. 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் தருவாங்க, இந்த 40% ஸ்டேட் கவர்மெண்ட் தருவாங்க. இப்போ இந்த 2,77,000 ரூபா இருக்குல்ல, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 120,000மோ, ஸ்டேட் கவர்மெண்ட் 120,000மோ, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த 100 நாள் லெட்டர்லாம் வச்சுருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு 25,000மோ, அப்புறமேட்டுக்கு எக்ஸ்ட்ரா பாத்ரூம் கட்டுறதுக்காக ஒரு 12,000மோ தருவாங்க. அதெல்லாம் சரிடா, சின்னதாக ஒரு வீடு கட்டுறதுக்கே 5 லட்சத்துக்கு மேலே ஆகுது. இதில் ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுக்கு எப்படா 2,77,000 பத்தும்? மச்சி, இந்த கவர்மெண்ட் கொடுக்குற மானியத்தை மட்டும் வச்சு வீடு கட்டிட முடியாதா? நாமளும் ஏதாச்சும் கொஞ்சம் நஞ்சோன்னு சேர்த்து வச்சு, இப்போ தேவையில்லாத செலவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சு அதை வச்சு தான் கட்டி முடிக்கலாம். அதுவும் சரிதான், வர்ற காசை எதுக்கு விடணும்? சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி நான் போய் அப்ளை பண்ணிடுறேன். சொல்கிறேன்டா, இப்போ உன்னுடைய சொந்த கிராமம் இருக்குல்ல, அங்கே போய் பஞ்சாயத்து தலைவரை பார்த்து நான் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட வீடு கட்டுற திட்டத்துக்கு அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி நான் பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ பிடிஓ ஆஃபீஸ்லையோ இல்லாட்டி தாலுகா ஆஃபீஸ்லையோ போய் கேட்டு அவங்க கொடுக்குற ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடுறேன். எட்ட இடம்லாம் இருக்குடா, வீடு கட்டி தருவாங்கன்னு சொன்னேன்ல, எல்லா வசதியும் இருக்குமா வீட்டில்? இப்போது வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, ஒரு அட்டாச் பாத்ரூமு, அது மட்டும் இல்லாமல் இந்த எல்பிஜி கேஸ் கனெக்ஷனு, வீட்டுக்கு கரண்ட் சர்வீஸு, இந்த மாதிரி எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க, பண்ணி கொடுக்கணும் அப்படி தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்தை கீழே கிராமத்தில் வீடு கட்டுறதுக்கு நம்மகிட்ட 269 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கணும். அப்படி இருந்தால் 2,77,000 வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு காசு தர்றாங்க. சரி சார், இப்போ நானும் பிறந்ததுலேருந்து சென்னையில் தான் இருக்கேன், எனக்கு வீடும் கிடையாது இடமும் கிடையாது, குடிசையில் தான் இருக்கேன். எங்களுக்கெல்லாம் ஏதோ சொந்த வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட்டில் 10 லட்ச ரூபா வரைக்கும் காசு தரேன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்ன சார் இது? 10 லட்சமா? மச்சி வாயை கொஞ்சம் மூடு, கொசுவேது உள்ளே போயிட போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 லட்சமும் அப்படியே கையில் தர மாட்டாங்க. இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்கன்னா ஒரு ஃப்ளாட் தான் உங்களுக்கு, அதோட மதிப்பு தான் இந்த 10 லட்சம். இப்போ இந்த 10 லட்சத்தில் சென்ட்ரல் ஒரு 1.5 லட்சம், ஸ்டேட் ஒரு 7.5 லட்சம், அது மட்டும் இல்லாமல் அங்கே குடியிருக்காங்கள பயனாளி அவங்க ஒரு 1.5 லட்சம் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாதான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கே விடுவாங்க. எது
ஒத்த பைசா இல்லைன்னு தான் கவர்மெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீடு வேணும்னு சொல்லி. நம்மகிட்ட 1.5 லட்சம் ரூபா கேட்டால் எங்கே போகிறது? ஆமாடா, அதனால தான் இந்த திட்டத்தை அஃபோர்டபுள் ஹவுசிங் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, இதில் மக்கள் குடி போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும். இந்த மாதிரி பணம் கட்டணும்னு தெரியாமல் மக்கள் போய் குடியேறிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட்டு இந்த மாதிரி காசு கொடுத்தா தான் உங்களுக்கு தண்ணி வசதி, லிஃப்ட் வசதி இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இப்போ 13வது மாடியில் இருக்கவங்க லிஃப்ட் இல்லாமல் எப்படி மாடிப்படி ஏறுவாங்க? ஆமாம் சார், எங்கள் சித்தி பொண்ணுக்கிட்ட கூட இதே தான் சொன்னாங்க. காசு கொடுத்தா தான் லிஃப்ட் வசதி, தண்ணி வசதி இது எல்லாமே கிடைக்கும்னு. அத்தனை மாடி தண்ணியை தூக்கிட்டு எப்படி ஒரு ஆளால் ஏற முடியும்? என்னடா கவர்மெண்ட்டில் கட்டித்தராங்கன்னு சொல்கிற, இவன் இப்படி சொல்கிறான். இதுக்கே அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்குலாம் அலைய விடுவாங்க போல. அதெல்லாம் இல்லைடா, இந்த திட்டத்தில் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு நகரத்துலேயும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அங்கே போய் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி அதில் இந்த மாதிரி ஆதார் கார்டு, அந்த பேங்க் புக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது மூலமாக அந்த அட்டாச்மெண்ட் பண்ணி அது மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயோ அல்லது நகர்ப்புறத்துலேயோ இதுக்குன்னு வருஷத்துக்கு ஒரு தடவை முகாம் போடுவாங்க. அங்கே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அந்த மூலமா அப்ளை பண்ணோம்னா சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த திட்டத்தில் ஒரு ஃப்ளாட் அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு ஃபேமிலி இருக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்குமா? என்னப்பா எப்படி கேட்ட, ஒரு ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் 400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமு, ஒரு பாத்ரூமு, அப்புறம் இந்த பால்கனி இந்த மாதிரிலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தெருவிளக்கு, ரோடு வசதி, அப்புறம் அவங்க குழந்தைங்கலாம் படிக்கிறதுக்கு லைப்ரரி, விளையாடுறதுக்கு ப்ளே கிரவுண்டு, அப்புறம் இந்த ரேஷன் பொருட்கள்லாம் வாங்குவோம்ல ரேஷன் கடை, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க. அது சரி சார், இப்போ கஷ்டப்பட்டு சம்பாரித்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுத்து நம்ம அந்த வீட்டுக்கு குடியேறி போகிறோம். ஆனால் இப்போ அதெல்லாம் ஆணி அடித்தாலும் விரிசல் விழுகுது அப்படின்னு சொல்லி நியூஸில் நிறையா பார்க்குறோம். பிள்ளை குட்டிலாம் வச்சுட்டு எப்படி சார் பயம் இருக்க முடியும்? நீ சொல்கிறதும் சரிதான்ப்பா. கவர்மெண்ட்டு இந்த மாதிரி கட்டி கொடுக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறம் ரீசெண்ட் டைமில் இந்த ஃபின்லாந்து டெக்னாலஜி அதெல்லாம் யூஸ் பண்ணி ஏஏசி பிளாக் கல்லுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு தரமானதை தான் கட்டித்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரீசெண்டாக கூட கவர்மெண்ட்டு 409 கோடி ரூபா செலவில் 2364 அடுக்குமாடி குடியிருப்புக்கு அடிக்கல் நட்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ரெண்டு திட்டத்தில் உங்களுக்கு எந்த திட்டத்தில் அப்ளை ஆகுதோ அதுக்கு பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு ஊரில் இடம் இருக்கிறதுனால நீ சொன்ன அந்த முதல் திட்டத்துக்குள்ள நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதோ இவன் தான் சென்னையில் குடிசையிலே இருக்கான், இவனுக்கு நீ சொன்ன அந்த ரெண்டாவது திட்டத்தில் அப்ளை பண்ண சொல்கிறேன். வாடா நாம போய் வேலையை பார்ப்போம். நீ போய் வேலையை பாரு, வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்காம. ஆ அது சரி. இதில் கேமராவோட பெருமையாக சொல்லிக்கிறான். போலாமா? தம்பி லைட் ஓகே வரேன். ரெடி? ஏப்பா உன் வீட்டுக்கு வாடா, எவ்வளோ வீடு ஏறி நீ இந்த வேலை முடிக்கிறது இல்லை, இங்கே நின்றுருக்கணும். சரி அம்மா வேணாண்டா, இப்போ அங்கே வாடகை தானே சொல்ல போகிறேன். வாடகைக்கு 25 ரூபாய்க்கு தான் ரசீது கொடுப்பேன், 3 மாசம் அட்வான்ஸ்.